ஹாய், வெல்கம் பேக். ஸோ லாஸ்ட் வீடியோவோட ஆண்ட்ராய்டோடைய சர்வரில் இருக்க டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி வந்து ஒரு காமனான அப்ளிகேஷன், அது எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மாதிரி சினாரியோக்கு இது யூஸ் ஆகும். நம்ம லாஸ்ட்டாக அந்த கொரியர் அப்படிங்கிற அப்ளிகேஷனோட சின்ன கான்செப்ட் கூட பார்த்தோம். சர்வரில் இருக்க, அதாவது மெயின் ஆஃபீஸில் இருக்க ஒருத்தர் வந்து டேட்டா என்ட்ரி போடுவார், கொரியர் பாய் வந்து மொபைல் எடுத்துகிட்டு வந்துருவார், வர்ற வழியில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அவருக்கு வந்து அந்த லிஸ்ட் டிஸ்பிளே ஆகும். ஸோ காமன் சர்வர், அந்த சர்வர்லேருந்து யூஸருக்கு என்னென்ன ப்ரிவிலேஜ் இருக்கோ அந்தந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு கைண்ட் ஆஃப் டேட்டாபேஸ். இதுக்கப்புறம் இன்னொன்று ஒன்று இருக்குது, எஸ்கியூஎல்ஐட் அப்படின்னு சொல்லி, எஸ்கியூஎல்ஐடி அப்படின்னு சொல்லி. அது என்னென்னா, எஸ்கியூஎல்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ட்ரக்சர்ட் குவரி லாங்குவேஜ். ஸோ நார்மல் எஸ்கியூஎல் சர்வர் அப்படின்னா ஒரு சிஸ்டம்க்கு, கம்ப்யூட்டருக்கு, சர்வருக்கு யூஸ் பண்ணுறது எஸ்கியூஎல் சர்வர். நம்ம லாஸ்ட்டு இதுக்கு போன வீடியோவில் வந்து அந்த டேட்டாபேஸ்க்கு வந்து சர்வரில் MySQL அப்படின்னு சொல்லி டேட்டாபேஸ் சர்வர் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது வந்து ஃபுல் வெர்ஷன், கம்ப்ளீட் வெர்ஷன். இப்போ எஸ்கியூஎல் லைட் அப்படின்னா லைட்டஸ்ட் வெர்ஷன், லைட் வெயிட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அது என்னென்னா, ஒவ்வொரு ஆண்ட்ராய்டு ஆப்புக்குள்ளேயும், ஒவ்வொரு ஆண்ட்ராய்ட் ஆப்புக்குள்ளேயும் ஒரு ஒரு மெமரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எஸ்கியூஎல்ஐட் அப்படிங்கிறது வந்து டிஃபால்ட்டாகவே ஒவ்வொரு ஆப்புக்கும் எனேபிள் ஆகிருக்கும், ஒவ்வொரு ஆப்புக்கும் இண்டிவிஜுவலாக எஸ்கியூஎல்ஐட் எனேபிள் ஆகிருக்கும். நம்ம இதை பொறுத்த வரைக்கும் எஸ்கியூஎல் சர்வரோ இல்லை எதுவுமே இன்ஸ்டால் பண்ணணும் அவசியம் இல்லை, டைரெக்டாக எல்லாமே கோட்லேயே ஹேண்டில் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொன்றா அந்தந்த கான்செப்ட் வரும்போது நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, முக்கியமாக இந்த எஸ்கியூஎல்ஐட் அப்படிங்கிறது வந்து இப்போ நம்மக்கிட்ட இந்த ஆப் நேம் பாருங்கள், எஸ்கியூஎல்ஐட், MySQLite அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆப் நேமு. இப்போ நான் இந்த இந்த ஆப்பில் ஒரு எஸ்கியூஎல்ஐட்டில் ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் ரெண்டு என்ட்ரி போட்டேன்னு வச்சுக்கோங்க. அந்த என்ட்ரி யாருக்கெல்லாம் விசிபிளாக இருக்கும், சர்வரில் போயிட்டு இன்னொருத்தருக்கு, வேறு இடத்துல இருக்க ஒருத்தருக்கு அந்த சர்வர் மூலிமா விசிபிள் ஆகுமானா ஆகாது. ஏன்னா இந்த எஸ்கியூஎல்ஐட் அப்படிங்கிறதே வந்து ஸ்டாண்டல் ஒன் தான், இந்த ஆப் குள்ளே மட்டும்தான் ஆக்சஸே இருக்கும். இந்த ஒரே ஃபோனில் இருக்கிற மற்ற அப்ளிகேஷனால் கூட இந்த எஸ்கியூஎல்ஐட் இதை வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்தந்த அப்ளிகேஷன் அதுக்குண்டான எஸ்கியூஎல்ஐட் டேட்டாபேஸை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஸ்டாண்டலோன் இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரிமைண்டரு, இந்த மாதிரி ரிமைண்டர் ஆப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா நோட்ஸ் டேக்கிங் ஆப்பு, இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்ஸ் நம்ம ஃபோனில் மட்டும் இருந்தால் போதும், நீட்டாக ஹேண்டில் பண்ணி அதை நம்ம ஃபோனில் மட்டும் இருந்தால் போதும், சர்வருக்கு எங்கேயும் சிங்காக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி அப்ளிகேஷன் நீட்ஸ் வரும்போது, எல்லாமே எல்லாமே வந்து ஒவ்வொரு அப்ளிகேஷனோட நீட்ஸை பொறுத்து தான். இந்த மாதிரி அப்ளிகேஷன் ரெக்குயர்மெண்ட்டில், யூசர் ரெக்குயர்மெண்ட், அப்ளிகேஷன் நீட்ஸ் வரும்போது நமக்கு ஒரு டேட்டாபேஸ் தேவை, அது வந்து லோக்கலில் இருந்தால் போதும், அதுக்கு நம்ம எந்த மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னா லைட் வெயிட்டாக இந்த எஸ்கியூஎல்ஐட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ நம்ம ஆஸ்யூஸில் என்ன பண்ண போகிறோம், ரெண்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் வைக்க போகிறோம், அதாவது எடிட் டெக்ஸ்ட்டு, கீழே ஒரு பட்டன் வைக்க போகிறோம். அந்த பட்டன் கிளிக் பண்ணால் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் ரெண்டு ரெண்டு வேல்யூவும் போய் டேபிளில் உட்காரணும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் டக்குன்னு டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக டேட்டாபேஸ்க்கு போயிடலாம். ஒரு லீனியர் லேஅவுட் ஃபுல்லாக மேட்ச் பண்ணி கொடுத்துட்டேன், ஓரியன்டேஷன் வெர்டிகல்னு கொடுத்துட்டேன். இந்த லீனியர் லேஅவுட்டுக்குள்ளே எனக்கு ஒரு எடிட் டெக்ஸ்ட் வித் மேட்ச் பேரண்ட் ஹைட் ராப் கண்டென்ட், இதுக்குன்னு ஒரு ஐடியா வச்சுருவோம். எஸ்என்ஓ அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்கும், இல்லைன்னா எஸ்என்ஓன்னு இருக்கட்டும், ஒரு ஐடி அவ்வளோதான். நேம், ஸோ ரெண்டு எடிட் டெக்ஸ்ட் இருக்கு, ஒரு பட்டன் நம்ம சொன்ன மாதிரி. இந்த பட்டனோடைய ஐடி ஆட் பட்டன்,
உங்களுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியுது எதுக்குன்ட்டு. இதே பேரில் நம்ம இந்த இடத்துல ஒரு மெத்தட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ரைட், இப்போ யூசர் இன்டர்ஃபேஸ் ரெடி. ரெண்டு டெக்ஸ்ட்டு, ரெண்டு எடிட் டெக்ஸ்ட் இருக்கும், அதாவது டைப் பண்ணுற இடம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், ரெண்டு இருக்குது. அப்புறம் ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனில் வந்து பட்டன் கிளிக் பண்ணால் இந்த மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும். இவ்வளோ தான் கான்செப்ட். பட்டனில் டெக்ஸ்ட் வைக்காம விட்டோம். ஆட் வேல்யூஸ்னே கொடுத்துட்டேன். ரைட், இப்போ அடுத்து என்னன்னா டைரக்டா எஸ்கியூலைட் தான். இப்போ எஸ்கியூலைட்டை பொறுத்த வரைக்கும் அது என்ன, அது ஒரு நம்ம போன வீடியோ யூஸ் பண்ண மாதிரி அது ஒரு எஸ்கியூல் சர்வரானா கிட்டத்தட்ட அது சர்வர் மாதிரி கிடையாது. சர்வர்னா ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டே இருக்கணும், யூசர் ரெக்வஸ்ட்காக வெயிட் பண்ணிருக்கணும். இங்கே அப்படி கிடையாது. நம்மளோட எஸ்கியூல் கான்செப்ட் எல்லாமே ஒரு ஃபைலில் தான் இருக்கும், அதாவது ஸ்ட்ரக்சர் எஸ்கியூலாக ஸ்டோர் ஆகாது. இதே நம்ம நம்மளோட எஸ்கியூல் சர்வராக இருந்துச்சுன்னா, லைவ்ல இருக்க சர்வரில் இருக்க எஸ்கியூலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே டேபிள் டேட்டா பேஸ் அந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் இது வந்து ஸ்டோர் பண்ணுறது வந்து ஃபைலாக தான் ஸ்டோர் ஆகும், டாட் டிபி அப்படிங்கிற ஃபைலில் தான் ஸ்டோர் ஆகும். ஆனால் நமக்கு எடுத்து டிஸ்பிளே பண்ணி காட்டுறது வந்து கிட்டத்தட்ட வந்து டேட்டா பேஸ் மாதிரி தான், டேபிள் மாதிரி தான் டிஸ்பிளே பண்ணும். ஆனால் எக்ஸாக்டாக இதுக்கு பின்னாடி வந்து நம்ம கொடுக்குற டேட்டா எல்லாமே ஃபைலில் தான் ஸ்டோர் ஆகுது. இதை வந்து டேட்டா பேஸ் மாதிரி நமக்கு மாற்றி கொடுக்கறதுக்கு நடுவில் வந்து எஸ்கியூலைட் ஹெல்ப்பர்னு ஒன்று இருக்குது, ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ் தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். நம்மளுடைய வேலையை வந்து குறைச்சிருச்சு. அந்த ஃபைலாக ஸ்டோர் ஆகுதுன்னு சொன்ன பார்த்தீங்களா, ஏன்னா ஆண்ட்ராய்டு ஆப்புக்குள்ள இந்த ஆப்பே வந்து ஒரு ஒரு மெமரி பிடிக்கும், அது இல்லாமல் எஸ்கியூல் சர்வர்னா அது தனி மெமரி பிடிக்கும், அந்த சர்வர் ரன் ஆகிட்டே இருக்கணும். ஸோ மொபைலில் வந்து பெரிய கன்ஸ்டன்ஸ் என்னென்னா, எல்லாமே கன்ஸ்டன்ஸ் தான். மெமரி இவ்வளோ தான் யூஸ் பண்ணுன்ருக்கும், பவர் எலக்ட்ரிக் பவர் இவ்வளோ தான் யூஸ் பண்ணுன்ருக்கும், இந்த மாதிரி எல்லாமே கன்ஸ்டன்ஸ் தான். அப்படிங்கும்போது அதுக்குள்ளே ஒரு சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது வந்து கஷ்டம். அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாமே ஃபைல்லையே ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான். ஆனால் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ உங்களுக்கு எஸ்கியூஎல் தெரியும்னு நினைக்கிறேன், இன்சர்ட் இன்டூ டேபிள் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ இதை வந்து என்ன பண்ணுன்னா, இந்த எஸ்கியூஎல் ஓப்பன் ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது, அந்த கிளாஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். அந்த கிளாஸ் என்ன பண்ணுவோம், ஓகே இன்சர்ட் குறி கொடுத்துருக்காங்க, அந்த இன்சர்ட் குறிக்குள்ளே ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இந்த ரெண்டு வேல்யூ இந்த டேபிள் நேமில் ஸ்டோர் ஆகணும். ஸோ இதை எப்படி ஃபைலில் ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது வந்து அவங்க ஆல்ரெடி டிஃபைன் பண்ணி வச்சுட்டாங்க, அது நமக்கு தெரியாது. இதை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணால் டேபிள் மாதிரி மறுபடியும் எடுத்து காட்ட முடியுமோ அந்த மாதிரி அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். அது ஒன் பை ஒன்னாக ஸ்டோர் பண்ணுதா இல்லை கமா போட்டு ஸ்டோர் பண்ணுதா, அது வந்து டிஃபால்ட்டாக எழுதி வச்சுருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. நம்ம மறுபடியும் அது போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்தது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் திஸ் டேபிள் அப்படின்னு கொடுத்தோம்னா, இந்த ஓப்பன் ஹெல்ப்பர் என்ன பண்ணுனா, ஓகே இந்த மாதிரி அந்த டேபிள் இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க, நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணோம், ஒன் பை ஒன்னாக ஸ்டோர் பண்ணோம், இந்த பேருக்கு கீழே ஒன் பை ஒன்னாக ஸ்டோர் பண்ணோம், அந்த பேரு கீழே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டோன்னு சொல்லி ரீட் பண்ணி, ஃபைல் ரீடிங் தான் ரீட் பண்ணி கொண்டாந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இந்த இடத்துல எஸ்கியூஎல் சர்வர் கிடையாது, கிட்டத்தட்ட இது எஸ்கியூஎல் கொரியை யூஸ் பண்ணி நமக்கு டேட்டா பேஸ் மாதிரி கொடுக்குற ஒரு ஃபைல் கான்செப்ட் தான் கிட்டத்தட்ட. ஆனால் நமக்கு வந்து டேட்டா பேஸ்க்கு நிகராக இல்லை, டேட்டா பேஸோடைய எல்லா கான்செப்டும் எந்த வித இதுவும் இல்லாமல் நமக்கு ஒர்க் ஆகும். ஸோ இதையும் டேட்டா பேஸாகவும் எடுத்துக்கலாம். சும்மா ஒரு ஒரு பேர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டேன், ஒரு கிளாஸ். எஸ்கியூலைட் ஓப்பன் ஹெல்ப்பர் இதுதான் அந்த கிளாஸ் நேமு. இந்த கிளாஸ் தான் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு டேட்டா பேஸோடய கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா விஷயம் எல்லா ஃபீச்சர்ஸையும் இது கொடுக்குது. ஸோ இது எஸ்கியூலைட் ஓப்பன் ஹெல்ப்பருங்கிறது பேஸ் கிளாஸு, இதை இன்ஹெரிட் பண்ணிட்டோம்.
டிஃபால்ட் மெத்தட்ஸ் ஒரு சில இது இருக்க வேண்டியது இருக்கு, ஆன் கிரியேட்டு அப்புறம் ஆன் அப்கிரேடு. இப்போ ஆன் கிரியேட் என்னன்னா, இப்போ நம்ம ஆப் கிரியேட் பண்ணோன்னே ரன் ஆனோடனே முதல்ல இது இந்த மெத்தடை கால் பண்ணிடுவோம். பட்டன் யூசர் கிளிக் பண்ணுறானோ இல்லையா, ஆப் ஓப்பன் பண்ணோடனே ஃபஸ்ட்டு டைமாக இருந்துச்சுன்னா ஆன் கிரியேட் ரன் ஆகும். மறுபடியும் ரெண்டாவது தடவையாக இருந்தால் இதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. இது இது என்னன்னு அப்புறம் சொல்கிறேன். அதெல்லாம் இன்னொரு ஏர் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கேட்கும். ஸோ நம்மளோட நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறோம், டேட்டாபேஸ் நேம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில். கான்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேரில் கொடுக்குறோம். டேட்டாபேஸ் வெர்ஷன் ஒன்று இருக்கு, அதையும் கொடுத்தாச்சு. இது எதுக்குன்னா, ஸோ இந்த இடத்துல சூப்பர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் குறிக்கும். பேஸ் கிளாஸ் இங்கே எதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் ஹெல்பர், ஓப்பன் ஹெல்பர். அந்த இதுலேயுமே ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். டிஃபால்ட்டாக எஸ்கியூஎல் ஓப்பன் ஹெல்ப்பர்னு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு ஒரு சில டிஃபால்ட் வேல்யூஸ் கொடுத்தோம்னா தான் அது டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணும். ஸோ அதோடைய வேலையாக தான் நம்ம இதை இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம். பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான வேல்யூஸை கொடுத்துட்றோம். இந்த இடத்துல டேட்டாபேஸ் நேம், இந்த பேரில் ஒரு டேட்டாபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணு, அந்த டேட்டாபேஸோட வெர்ஷன் இது. இந்த வெர்ஷன் எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு தடவை ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அடுத்த தடவை மறுபடியும் நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணிட்டோம், வேல்யூஸ்லாம் ஆட் பண்ணிட்டோம், இப்போ ஆப்பில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டேபிளோடைய ஸ்ட்ரக்சரில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த இடத்துல டேட்டாவும் பாதிக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இதில் டேட்டாபேஸ் வெர்ஷன் ஒன்று கொடுப்பாங்க. இந்த வெர்ஷன் வந்து இப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுன்னு கொடுத்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன்னா வெர்ஷன் வந்து ஒன்றுங்கிற பேர்லேயே தான் ஆப்பில் இருக்கும். இப்போ நான் அடுத்த ரன் பண்ணும்போது, டீபக்கிங் பண்ணும்போது டூன்னு சொல்லிட்டு ரன் பண்ணுறேன். டூன்னு இங்கே எடிட் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அப்படி ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வெர்ஷன் நியூவாக இருந்துச்சுன்னா டக்குன்னு ஆன் அப்கிரேட் மெத்தட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். அப்படி கால் ஆகும்போது இதில் ஓல்டு வெர்ஷன் என்ன, நியூ வெர்ஷன் என்னன்னு இதுலேயும் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது வரைக்கும் க்ரியேட் பண்ண டேபிள் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த டேட்டாவை அப்படியே எடுத்துக்கிட்டு புது ஸ்ட்ரக்சரில் அப்படியே க்ரியேட் பண்ணிவிட்டு டேட்டாவை அதுக்கேற்ற மாதிரி இன்சர்ட் பண்ணுவோம். அந்த ப்ராசஸ்ஸை இங்கே பண்ணிக்கலாம் டேட்டா அழியாமல். ஸோ டேட்டாபேஸ் வெர்ஷன் ஒவ்வொரு தடவை அப்டேட் ஆகும்போது ஆன் அப்கிரேட் கால் ஆகும், அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் எல்லாத்தையும் கால் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் டிபின்னு ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்காங்க. அது என்னன்னு நான் சொல்கிறேன், இப்போதைக்கு டைரெக்டாக எஸ்கியூஎல் குரி போட்டுடலாம். கிரியேட் டேபிள், நம்ம டேட்டாபேஸ் நேம் தான் காண்டாக்ட்ஸ் கொடுத்தோம், நேம்ஸ் அதோடைய காலம் SN1 ஒரு காலம், வேர் கேரப் 20 போட்டோம். வேர் கேர வேண்டாம், இன்டிஜர் இன்டே கொடுத்துருவோம்.
நேம்ங்கிற காலம் 50 கேரக்டர் லென்த் வரைக்கும் கொடுத்துக்கலாம். ரைட், இப்போ என்ன ஆகும்னா, இப்போ வந்து நம்ம எஸ்குலேட் ஓப்பன் ஹெல்ப்பருங்கிற கிளாஸை இன்ஹெரிட் பண்ணி டிபி அட்மின் கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து இப்போ இந்த கிளாஸை நம்ம கால் பண்ணாலே, இந்த கிளாஸை கால் பண்ண உடனே பேஸ் கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகிரும். கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆனால் என்ன ஆகும், இந்த பேரில் ஒரு டேட்டா பேஸ், இந்த வெர்ஷனில் இந்த பேரில் இந்த வெர்ஷனில் ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் ஆகிரும். டேட்டா பேஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இமீடியட்டாக ஆன் கிரியேட் கால் ஆகும். அதில் நம்ம என்ன எழுதியிருக்கோம், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி கொடு நம்ம எழுதிட்டோம், அவ்வளோதான். இப்போ இதை ரன் பண்ணோடனே கிரியேட் ஆகிடும். இப்போ இது கிரியேட் பண்ணதோட இருக்கக்கூடாது, ப்ராப்பராக வேல்யூஸை மெயின் ஆக்டிவிட்டிலேருந்து பாஸ் பண்ணணும். அது எப்படிங்கிறது வந்து பெஸ்ட் ப்ராக்டிஸில் கற்றுக்கணும். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு சிலர் இங்கே மெத்தட் எழுதி குறி எழுதுவாங்க, ஒரு சிலர் இங்கே எழுதுவாங்க. ஆனால் ப்ராப்பரான மெத்தட் என்னன்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. இப்போ டிபி அட்மின் கிளாஸ்க்கு நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இது இல்லாமல் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ்ங்கிற ஒரு கிளாஸ், அந்த டேட்டா பேஸ்க்குண்டான, அதாவது டேட்டா பேஸ் வந்து டேபிளாகவும் ரோஸ் அண்ட் காலம்ஸாகவும் இந்த ஆப்ஜெக்ட்லாம் ஸ்டோர் ஆகும். ரைட், இப்போ ரெண்டுக்கும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஆன் கிரியேட் மெத்தடில் இந்த இடத்துல ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆன அடுத்த செகண்டு இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், இப்போ தான் அந்த டிபி அட்மின் கிளாஸ்க்கு ஆக்சுவலாக இது இங்கேயே முடிச்சிடலாம், இங்கேயே வந்து பண்ணிடலாம். டிபி அட்மின் கிளாஸ் ஆஃப், நம்ம ஒரு பேராமீட்டர் ஒன்று கொடுத்துருந்தோம், கான்டெக்ட்னு சொல்லி. கான்டெக்ட்னு ஆப்ஜெக்ட் தான், கிளாஸ் ஆப்ஜெக்ட். நம்மளுடைய பேர் என்ன, மெயின் ஆக்டிவிட்டி தான் இருந்துச்சு, இந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிடுறோம், வேலை முடிஞ்சது. ரைட், இப்போ ஆக்டிவிட்டி ஓப்பன் ஆனோடனே நமக்கு வந்து அந்த டிபி அட்மின் கிளாஸ் கிரியேட் ஆயிரும். அதாவது அது அந்த அதுக்கான ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும். ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகணும்னா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்துனா கன்ஸ்ட்ரக்டர், கன்ஸ்ட்ரக்டரில் இந்த டேட்டாபேஸ் நேமில் இந்த டேட்டாபேஸ் வெர்ஷனில் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிடும். இந்த ஆப்புக்குள்ளே கிரியேட் ஆகி முடிச்சோடனே அன்கிரியேட் கால் ஆகும். அன்கிரியேட் கால் ஆகும்போது என்ன ஆகும், டேபிள் கிரியேட் ஆகிரும். ஸோ இது நடக்கும்போது டேபிள் கிரியேட் ஆகிரும். அடுத்தது எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த டேட்டாபேஸ் ஆப்ஜெக்ட் எங்கேருந்து வாங்கணும்னா, இதில் கெட் ரீடபிள் டேட்டாபேஸ், கெட் ரைட்டபிள் டேட்டாபேஸ் ரெண்டு இருக்குங்க. ரீடபிள் டேட்டாபேஸாக வாங்கிட்டீங்கன்னா ஜஸ்ட்டு ரீட் குறி, செலக்ட் குறி மட்டும் தான் போட முடியும். ரைட்டபுள்னா நம்ம இன்சர்ட்டு எல்லாமே கரெக்ட் ஆப்ரேஷன்ஸ்னு சொல்லுவாங்க, கிரியேட் ரீட் அப்டேட் அண்ட் டெலிட், இது எல்லாமே பண்ணலாம். இதில் ஆன் அப்கிரேட்ல என்ன கொஞ்சம் கோடு எழுத வேண்டியது இருக்கு, எழுதிடலாம். கிரியேட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், டேபிளை ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் கிரியேட் பண்ணுவோம், அவ்வளோதான் அவ்வளோதான். இப்போ ஆப்பை ரன் பண்ணோடனே டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிரும், டேட்டாபேஸும் கிரியேட் ஆயிரும், டேபிளும் கிரியேட் ஆயிரும். இதோட முடிஞ்சது. இதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து என்ன ஆகணும், இந்த பட்டன் கிளிக் பண்ணால் என்ன ஆகணும்னு நம்ம யோசித்தோம், வேல்யூஸ் வந்து இந்த டேபிளில் இன்சர்ட் ஆகணும். வேல்யூஸ் வந்து டேபிளில் இன்சர்ட் ஆகணும்னா நம்ம டைரெக்டாக இங்கேயே இன்சர்ட் குறி எழுதக்கூடாது, அதுக்கு ஒரு தேவையான ஃபங்க்ஷன் மெத்தட் எல்லாமே இங்கே எழுதி வச்சுக்கணும். இன்சர்ட் நேம்ஸ்னு ஒரு மெத்தடு நல்லா மைண்டில் வச்சுங்க. இந்த கிளாஸ்க்குள்ளே நம்ம எழுதுகிற எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எஸ்கியூலைட் டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் டிஃபால்ட்டாக ஒரு ஆர்குமெண்ட்டாக போட்டு வச்சுங்க. ஏன்னா இதுக்குள்ளே நம்ம எல்லாமே எஸ்கியூல்
ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு எல்லாத்துக்குமே அந்த டிபி ஆப்ஜெக்ட் தேவை. அவ்வளோதான், மூணு ஆர்குமெண்ட், மூணு பேராமீட்டர். இதில் வந்து நம்ம டைரெக்டாக முன்னாடிலாம் எப்படி போடுவோம், இதில் வந்து இப்போ டிபி டாட் எக்ஸிக் எஸ்கியூஎல்குள்ளே டைரெக்டாக இன்சர்ட் குறி போட்டு வேல்யூ நம்மளே போடுவோம். இப்போ இதில் வந்து கண்டென்ட் வேல்யூஸ்ன்னு ஒன்று வந்துருச்சு. நமக்கு வந்து இந்த இன்சர்ட் குறியை வந்து ஈஸி ஆக்கிறதுக்கு அவங்களே வந்து மெத்தட் நிறைய எழுதி வச்சிட்டாங்க ஏபிஐஸ் மாதிரி. அவ்வளோதான். இப்போ இந்த கண்டென்ட் வேல்யூ என்ன பண்ணுதுன்னா, என்னுடைய காலம் நேம் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு காலம் நேம்னு எஸ்என்ஓ. அடுத்தது அதுக்கு நம்ம ஆட் பண்ணக்கூடிய வேல்யூ, அடுத்த காலம் நேம் என்னது நேம், அதுக்கு நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூ ஆர்குமெண்ட்டாக இங்கே வருது நம்மக்கிட்ட. நேம்ங்கிறது ஆட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கண்டென்ட் சாரி இந்த வேல்யூஸ்ங்கிற ஆப்ஜெக்டில் ஆர்குமெண்ட் ரெடி. இப்போ இந்த டிபி எதுக்குன்னு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் அந்த டிபி எந்த டிபியோ அந்த டிபியில் டைரெக்டாக இன்சர்ட் பண்ண போகிறோம். டிபி டாட் இன்சர்ட்னு ஒரு கொரி, அந்த இன்சர்ட் கொரிக்குள்ளே ஃபஸ்ட்டு டேபிள் நேம், டேபிள் நேம் என்ன நேம்ஸ், நேம்ஸுங்கிற டேபிள்குள்ளே ரெண்டாவது ஆர்குமெண்ட் நல், நல் காலம் ஹேக் அப்படிங்கிறது என்னங்கிறத நான் ஃபர்தர் வீடியோஸில் சொல்கிறேன். வேல்யூஸ் அவ்வளோதான். இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஒரு மெத்தட் ஒன்று ரெடிங்க, இந்த மெத்தட் வந்து இன்சர்ட் நேம்ஸுங்கிற மெத்தடு. அந்த மெத்தடுக்குள்ளே சீரியல் நம்பரும் நேமையும் அனுப்பிச்சோம்னா அந்த டேபிளில் அது இன்சர்ட் ஆயிரும். இப்போ சிம்பிள், இப்போ நம்ம ஆக்சுவலாக என்ன யோசித்தோம், பட்டன் கிளிக்கில் இங்கேயே குறி எழுதுவோமா, இந்த இந்த ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்தே குறி எழுதுவோமான்னு. ஆனால் அப்படி எழுதவே கூடாது. அந்த டேட்டாபேஸ் லேயருக்கும் அப்ளிகேஷன் லாஜிக்கில் யூஸ் இன்டர்ஃபேஸ் லேயருக்கும் இப்படியே டிஃப்ரெண்ட், என்ன சொல்கிறது, ஒரு செப்பரேஷன் வேணும் கம்ப்ளீட்டாக. இங்கேருந்து நம்ம வேல்யூஸ் மட்டும்தான் அனுப்புறதா இருக்கணும் எல்லா இடத்துலையுமே. இங்கே வந்து டேட்டாபேஸ் ப்ராசஸ் எதுவும் பண்ணக்கூடாது. டேட்டாபேஸ் ப்ராசஸ் எல்லாமே இந்த கிளாஸ் மட்டும்தான் பண்ணணும். இன்சர்ட்டாக இருக்கட்டும் டெலீட்டாக எல்லாத்துக்குமே நம்ம மெத்தட் இங்கே எழுதி வச்சிடணும். வேல்யூஸ் மட்டும் அனுப்பணும், இது இன்சர்ட் பண்ணுறது இந்த இந்த கிளாஸ் பார்த்துக்கணும். எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்க. ஸோ ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு சீரியல் நம்பரை எஸ்என்ஓங்கிற இதில் வாங்கிட்டேன். அடுத்தது நேம்ங்கிற எடிட் டெக்ஸ்டில் வாங்கிட்டேன். ஸோ ரெண்டு வேல்யூ வாங்கியாச்சு. இப்போ நமக்கு தான் இப்போ டிபி அட்மின் கிளாஸை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் அட்மின்ங்கிற பேரில். அதுக்கு பாஸ் பண்ணுறதுக்கு டேட்டாபேஸ் ஆர்குமெண்ட் வந்து இந்த இங்கே க்ரியேட் பண்ணி அதை வாங்கியும் வச்சுருக்கோம். அதாவது நம்ம ஆப்புக்குள்ளே இருக்கிற டேட்டாபேஸை ரைட்டபிள் டேட்டாபேஸை ஒரு ஆப்ஜெக்ட்டில் வாங்கி வச்சுருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணிடுவோம். எதுக்கு, இன்சர்ட் ஃபங்க்ஷனுக்கு. இந்த ஆப்ஜெக்ட் மூலிமா இன்சர்ட் ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணிடுவோம். பண்ணிவிட்டு அது என்னாகும், இன்சர்ட் ஃபங்க்ஷன் வந்து அந்த டேட்டாபேஸ்க்குள்ளே, இந்த டேட்டாபேஸ்க்குள்ளேயே அதான் இங்கே தான் கால் பண்ணிக்கோங்க, இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணும். எந்த டேபிள்லனா நம்ம கொடுத்த டேபிளில் இந்த வேல்யூஸில்.
இன்சர்ட் நேம்ஸ் நம்ம எழுதின மெத்தட் இங்கே வந்துருச்சு பாருங்கள். டேட்டாபேஸ்ங்கிறது நம்மளுடைய ரைட்டபிள் டேட்டாபேஸோடைய ஆர்குமெண்ட் ஆப்ஜெக்ட், சீரியல் நம்பர் கமா நேம். இப்போதைக்கு இப்போ இந்த நம்ம ரன் பண்ண போகிறோம், இந்த லைன் சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சுட்டா தான் இந்த லைனுக்கு வரும், இல்லைன்னா எரர் த்ரோ ஆயிரும். இப்போதைக்கு அப்படி வச்சுக்கோ, நம்ம ரன் பண்ணும்போது டோஸ்ட் மெசேஜ் வந்துருச்சுனாலே வேல்யூ இன்சர்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வந்து டேட்டாபேஸ்லேருந்து எடுத்து எப்படி இதை பார்க்குறதுங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். செலக்ட் குவரி, அதாவது ரீட் ஆப்ரேஷன்ஸுங்கிற டைட்டிலில் செலக்ட் குவரி போட்டு எப்படி டேட்டாபேஸில் இருக்கிறத எடுத்து பார்க்கணுங்கிறதையும் அப்புறம் அப்டேட் டெலீட் எல்லாமே அடுத்ததில் பார்ப்போம். இப்போ வந்து டேபிள் கிரியேட் பண்ணோம், வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இன்சர்ட்டட் அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ மொபைல் கனெக்ட் ஆகட்டும், அதுக்குள்ளே ரன் கொடுத்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங்கில் வரைக்கும் இங்கே பாருங்கள் இன்டர்நெட் ஆக்சஸே இல்லை. நான் அதை தான் சொல்ல வந்தேன். இப்போ இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண எல்லாமே சர்வரில் போய் தான் டேட்டா உட்காரும், எது லோக்கல் ஹோஸ்டாக இருந்தாலும் சரி இல்லை நெட்டில் சர்வராக இருந்தாலும் சரி. இதில் வந்து இன்டர்நெட்டே தேவையில்லை, டைரெக்டாக வேல்யூஸ் மட்டும் ஆப்குள்ளேயே இன்சர்ட் ஆயிரும். ரன் ஆயிடுச்சு. வந்துச்சு பாருங்க டோஸ்ட் மெசேஜ், டேட்டா இன்சர்ட்டட். டேட்டா இன்சர்ட்டட் அவ்வளோதாங்க. இப்போ வந்து நம்ம ஆப் ஓப்பன் பண்ணோடனே டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சு, அப்புறம் ஆன் கிரியேட் மெத்தட் கால் ஆகி டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம டைப் பண்ணிவிட்டு பட்டன் கிளிக் பண்ணும்போது வேல்யூ இன்சர்ட் ஆகிட்டே இருக்குது டேட்டாபேஸில். ஸோ எஸ்கியூஎல்ஐட் ஓப்பன் ஹெல்பர் யூஸ் பண்ணி எஸ்கியூஎல்ஐட்டில் டேபிள் கிரியேட் டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி டேபிள் கிரியேட் பண்ணி வேல்யூ இன்சர்ட் பண்ணியாச்சு பேசிக்காக. அடுத்தடுத்த வீடியோஸில் எப்படி டேபிளிலேருந்து செலக்ட் குவரி போட்டு ரீட் பண்ணி வேல்யூ இருக்கிற வேல்யூஸை டிஸ்பிளே பண்ணுறது, அப்புறம் அப்டேட் பண்ணுறது டெலீட் பண்ணுறது எப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல புரியல, இப்படி எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது உங்களுக்கு ஃபீட்பேக் சஜஷன் எதாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஒர்க்கிங் கோடை ஜிட்ஹப்பில் அப்லோட் பண்ணிட்டேன், நீங்கள் அந்த கோடை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரெஃபர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லை ரன் பண்ணி பார்க்கலாம். அதோடய லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.